சிட்லப்பாக்கம் சைட் போனப்போ வரதராஜா தியேட்டர் பக்கத்துல லோய் ரெஸ்டாரண்ட் பார்த்தேன். சரி சாட் மாதிரி சாப்பிடலான்னு உள்ள போனா அவங்க ஆம்பியன் சூப்பரா இருந்துச்சு. அப்படியே மெனு கார்டு பார்த்து ஆர்டரும் பண்ணிட்டேன். அங்க அவங்க நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஸ்வீட் அடுக்கி வச்சிருக்காங்க, அப்புறம் நிறைய ஸ்நாக்ஸும் இருக்கு. சரி அப்படியே உங்களுக்கு காட்டலான்னு ஒரு கிளிப் இங்க போட்டாச்சு. நான் அங்கே ஈவினிங் ஒரு 5 o'clock போல போயிருந்தேன். அப்பவே அங்க ட்ரே ஃபுல்லா ஸ்வீட்ஸ் அடுக்கி அடுக்கி வச்சிருக்காங்க, அப்புறம் நிறைய ஸ்நாக்ஸ் பேக்கெட் பண்ணி வச்சுருக்காங்க, நிறைய முறுக்கு மிக்சர் எல்லா விதமான ஸ்நாக்ஸும் இருக்குது. நான் 5 o'clock போனப்பவே அவங்க நிறைய சாட் ஐட்டம்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. லோய் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்கு ரொம்ப ஃபேமஸ்ங்க. ஆனால் நான் போன ரெஸ்டாரண்ட்டில் மேலே ஒரு ஃப்ளோரில் ஃபுட்டும் இருக்குது. நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு ரிவ்யூ பண்ணி காட்டுறேன். அவங்க ரொம்ப நீட்டாக பேக் பண்ணி சேல் பண்ணுறாங்க. அங்கே உள்ள ஒர்க்கர்ஸும் யூனிஃபார்ம் கூட ஹெட் பேக்கும் போட்டு நீட்டாக க்ளீனாக ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க ஸ்வீட்ஸ் எல்லாமே ரொம்ப யூனிக்காக டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் இது போல் ஸ்வீட்ஸ் எல்லாம் பார்க்குறேன். நான் ஆர்டர் பண்ணியிருந்த பீஸா சமோசா வந்துடுச்சு. என்னடா டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு தான் ஆர்டர் பண்ணேன். ஆனால் ஆக்சுவலாக வந்து பீஸாவில் உள்ள அதே டாப்பிங்ஸு அந்த வெஜ்ஜீஸ் எல்லாம் போட்டு தான் அவங்க ரெடி பண்ணியிருக்காங்க. பட் டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஓகேவாக தான் இருந்துச்சு, அந்தளவுக்கு இல்லை. நெக்ஸ்ட்டு வந்து அவங்களோட வடைப்பாவை ட்ரை பண்ணியிருந்தேன். வடைப்பாவை வந்து ரொம்ப பட்டரியாக சூப்பராக இருந்துச்சு பார்க்கவே. ப்ளஸ் வந்து சீஸ் வடைப்பாவை ட்ரை பண்ணியிருந்தாலும் அவங்க மேலே ஒரு லேயர் கீழே ஒரு லேயர் சொல்லிட்டு 2 layer சீஸ் கொடுத்துருந்தாங்க. அவங்க கொடுக்குற சட்னி சூப்பராக இருந்துச்சு. புதினா சட்னியும் அந்த ஸ்வீட் சட்னியும் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. என்னோடய ஃபேவரட் அந்த ஸ்வீட் சட்னி தான். வடப்பா உள்ள வந்து அவங்க பொட்டேட்டோ ஸ்டஃபிங் மாதிரி வச்சுருந்தாங்க. முந்திரி திராட்சைலாம் இருந்துச்சு, கொஞ்சம் ஸ்வீட்டாகவும் இருந்துச்சு காரமாகவும் இருந்துச்சு. நான் அடுத்து ஆர்டர் பண்ணியிருந்த ராஜ்கச்சேரி திருப்திதனமாக உங்களுக்கு ஒரு கிளிப்பிங்கை போட்டாச்சு. அந்த ராஜ்கச்சேரி அவர் வந்து நல்லா மிக்சர்லாம் போட்டு சூப்பராக மேக் பண்ணிகிட்ருக்காரு. நம்மளோட ராஜ்கச்சேரி வந்துடுச்சு பாருங்கள், பார்க்கவே செம்ம பெருசாக சூப்பராக இருந்துச்சு. இவங்க வந்து நிறைய தயிர் யூஸ் பண்ணுறாங்க, தயிர் தான் பிளேட் ஃபுல்லாக இருக்குது. பட் பார்க்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, அந்த தயிரும் நல்லா ஸ்வீட்டாக டேஸ்ட்டாக இருந்துச்சு. ராஜ்கச்சேரி சொல்லவே வேணாங்க, சீரியஸ்லி வாவ் தாங்க. அவங்க கொடுக்குற அந்த புதினா சட்னி ஸ்வீட் சட்னியும் இந்த ராஜ்கச்சேரியில் அவங்க போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் டைம் ராஜ்கச்சேரி வர்த் ஃபார் ப்ரைஸ் தாங்க. நீங்களும் சிட்லப்பாக்கம் சைட் வந்தீங்கன்னா லோய் ரெஸ்டாரண்ட் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இது ஒரு வெஜ் ரெஸ்டாரண்ட் தான்.